என்னுடைய ஆத்மத்தில் இடம்பெற்றிருக்கும் பத்திரிகை சகோதரர்களே, ஓடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சக்கரக்கட்டி படம் பண்ணும்போது என் குடும்பத்திலிருந்து இப்போ தேவையா அப்படின்னு நான் நினச்சது உண்டு. என்னோட போட்டுமே இந்த சினிமா அப்படின்னு. ஆனால் தெரியாதனமாக என் மகள் மூலமாகத்தான் கலாப்பிரபு எனக்கு அறிமுகமானார். எல்லாருக்கும் படம் கொடுக்கலையே, எங்கள் அண்ணனுக்கு படம் கொடுன்னு கொடுத்தாங்க. ரகுமானே வியந்து ஒரு இரேனியன் பிக்சர் மாதிரி உன் பையன் எடுத்துருக்குறான், பிரமாதமாக இருக்குதுன்னு பாராட்டு பெற்ற சக்கரக்கட்டி. அதற்கடுத்து இந்த படத்துக்கு அவர் மனக்கட்டது பார்க்கும்பொழுது அது ஒரு ஒரு பெரிய காவியம். ஒரு கண்கள் பன்னீர் கண்ணீர் துளி பணிக்கின்ற அளவுக்கு கடுமையான உழைப்பு. இதற்கு அடுத்து அவரேறேன். இந்த படத்துக்கு கலாப்பிரபு வந்து கௌதம் கார்த்திக் வந்து கேட்கும்பொழுது நான் சொன்னேன், அவங்க அப்பாவே எனக்கு படம் பண்ணுறேன்னு பண்ணடா, அதனால் எப்படி இருக்கோ நீயே போய் சொல்லு அப்படின்னேன். அப்புறம் கௌதம் கார்த்திக்கிட்ட போயிட்டு சொன்னோடனே அவங்க அப்பா ஒரே வார்த்தை கௌதம் கிட்ட சொன்னாராம், டேய் நான் அவருக்கு படம் பண்ணலடா, அந்த கோபத்தில் ஒரு பெரிய சாதாரண இரவு பெருசாகிட்டாரா அப்படின்னு அவர் பெரிய பொலிட்டிக்கலோட பெருசாக வந்துட்டாரு, நான் மிஸ் பண்ணிட்டேன்டா, நீ தயவுசெய்து அவர்கிட்ட மிஸ் ஆகாத, நீ போய் பண்ணினாரு. இப்போ சொல்கிறேன், இந்த படத்துக்கு எந்த வித காசு பணம் எதுவுமே கேட்காமல் டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ண அந்த தம்பியினுடைய பண்பை உள்ளக்குள்ளி அன்பேன் வியந்து போட்டுருவேன். என்ன கடுமையான உழைப்பு! இப்போ சமீபத்தில் சில படங்கள்லாம் வந்திருக்கலாம், அதெல்லாம் வேற. இது காலத்தின் கல்வெட்டாய் நிற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு படைப்பு. இதயத்தின் அடித்தளத்திலிருந்து சொல்கிறேன், மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ, என்டர்டைன் ஹீரோ எல்லாமே இருக்குது. அதாவது சகலகலாக விருப்பம், அப்பாவுக்கு வந்து இந்த ஃபைட்டு வராது, இவன் அது அதை அது தாண்டா. அதாவது தாய் 8 அடினா குட்டி 16 அடி பாயின்வாங்க இல்லையா. அதனால் இதை வந்து கார்த்திக் படம் பார்க்கும்போது அவன் கண்களில் பணிக்கக்கூடிய கண்ணீர் தான் எனக்கு அவன் தரும் பரிசாகத்தான் நான் நினைப்பேன். மிகப்பெரிய அந்த படம் பார்க்கணும். என்ன உயிர் விட்டு பயணித்தார் மாஸ்டர், உண்மையிலேயே ஒன்று சொல்லும் போது தான் இன்னொன்று நம்ம சொல்லிக்கணும். ஸ்டன்ட் சிவா சார் வந்து அவருடைய பங்களிப்பெல்லாம் ஆங்கில படத்துக்கு மேலாக ஒரு படத்தை கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய வரப்பிரசாதம் எங்களுக்கு ஸ்டன்ட் சிவா. ஒரு 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 காட்சியில் வந்து ஒரு சண்டை காட்சியில் ஒரு சின்ன ஒரு அவருக்கு வேற ஒரு பணியில் இருக்கிறதுக்காக பெப்சி விஜயன் சார்கிட்ட கொடுத்து ஒரு 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 தொடர்ச்சியை எடுக்க சொன்னார். அவர் பேருக்கு நிகராக வந்து அவரும் அவருடைய பங்களிப்பை சேர்ந்திருக்காரு. பெப்சி விஜயன் மாஸ்டர் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒளிப்பதிவாளர் தம்பி ராசாமதி, அவன் வந்து தேயாமதி, அவனுக்கு வந்து இந்த படம் பார்த்தா ஆங்கில படத்தில் வந்து கூப்பிட்டு படம் கொடுக்குற அளவுக்கு சாதாரண கேமராவில் இந்த விதை காமிக்கிறான். இன்னும் இப்போ இப்போ இனிமேல் இப்போ இப்போ வரக்கூடிய கேமராவெலாம் கொடுக்கும்போது அவன் என்ன விந்தை புரிவான்னு தெரியாது. ஒரு மேஜிக் நிகழ்த்தி இருக்கிறான். இது எங்கே இந்த லுக், அதாவது டைரக்டரும் கேமராமேன் மட்டும்தான் இந்த படத்தில் பெருசாக தெரிகிற மாதிரி இந்த படத்தை அப்படி பெருமைப்பாக்கியிருக்காங்க. அதுக்கு வந்து உண்மையிலேயே காலம் நமக்கு அளித்த கொடை ராசாமதி, எதிர்காலத்தில் வந்து தலை சிறந்த இயக்குநர் வரிசையில் தடம் பதிப்பான், இடம் பிடிப்பான். எனக்கு வந்து கபில் சர்மான்னு தான் சொல்ல வேண்டியது வருது, ஏன்னா அவருடைய சுதான்சி பாண்டே வந்து அவன் படத்தில் கதாபாத்திரம் ஆகணும். ஒரு 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 ஹாலிவுட் பிக்சர் பார்க்கும்போது அந்த ஸ்டைல் லுக்கு, ஐ எம் நாட் ஹாரிசன் ஃபோர்ட் அப்படின்னு சொல்கிற அதெல்லாம் அந்த டைரக்டர் எப்படி வாங்கியிருக்கிறான் அவர்கிட்டன்றது தெரியல. ரொம்ப பெரிய பஞ்ச் பண்ணியிருக்காரு. அங்கூர் சிங்கை பற்றி சொல்லணும்னா, ஒரு பெரிய வட இந்தியாவில் வந்து ஒரு வெள்ளத்தில் வந்து தன்னுடைய குடும்பத்தையே பறிகொடுத்தவர், கண்ணீர் கம்பளமாக நிற்கிறாரு. அதுக்கடுத்து படப்பிடிப்புன்னும்போது வந்து நின்று அவர் பண்ணிய பணியாற்றிய விதம், ஒரு வந்து கனிம வளங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு போராளியாக ரெட் டர்பன் கட்டினு வந்து அவர் படத்தில் எடுக்கும்போது ஒரு பேசில் இருக்கும், ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், ஒரு எனர்ஜி இருக்கும். ரெண்டு பேர் அதாவது ஆக்ஷனில் இந்த மாதிரி ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு நிகரான ஒரு படைப்பாக நம்ம படம் எந்திரிச்சிட்ருக்கோம். என்னுடைய குடும்பத்தில் வந்து நான் பிறக்க முடியாத ஒரு புள்ள வந்து சோபி, அவனை வந்து அவனையும் தேவி பிரசாத்தையும் சேர்ந்து தான் ஒரு படம் பண்ணுன்னு சொல்லி ரெண்டு பேருமே எனக்கு டேட்டு கொடுக்கல.
இல்லைனா நம்ம நம்மள ரொம்ப ரெண்டு பேருக்கு ரெண்டு டேலண்ட் இருக்கு, அவ்வளோ பெரிய டேலண்ட்டு. அவங்க இசையில் இவருன்னா அவர் நடத்தின ரெண்டு நடனமும் இசையும் கலந்த ஒரு சுந்தர கலவையை கொடுக்கலான்னு நான் போராடி இருக்கிற வரமாட்டேன்றாங்க. அவ்வளோ பெரிய பங்களிப்பு கொடுப்பாரு. அதாவது தங்க தொட்டிலில் தவழ்ந்த ஒரு பிள்ளை கபிலன் வைரமுத்து. அப்பாவுக்கு கொஞ்சம் வித்யா கர்வம் இருக்கலாம், ஆனால் பிள்ளைக்கு அந்த கர்வமே இல்லை. தாய் தாய் தந்தைக்கு மேலாக ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம். அதாவது எவ்வளோ பெரிய ஒரு செல்வ செல்வாக்கு இருந்தால் கூட ஒரு அமைதி, அடக்கம், பொறுமை, வாங்கும் தன்மை, பேசும் திறன், ஒரு உயர் ஒரு எதிர்காலத்தில் வந்து ஒரு பெரிய படைப்பாளியாக அவருக்கு நீயே ஒரு படம் பண்ணு, நீயே ஒரு பாப்பா ஒரு கதை பண்ணு, நீ இப்போ வசனம் எழுதுன்னு நானே அவருக்கு வழிய சொல்லியிருக்கிறேன். அதையும் அவர் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். இப்படி எண்ணிருந்த படைப்பு தேவி பிரசாத் வந்து கண்டெடுத்த முத்து சாதாரண முத்து இல்லை கேபி. அந்த செம்பருத்தி சாங் ஒன்று போதும், தேசிய விருது நிச்சயம் சத்தியம். என்ன அர்ப்பணிப்பு! அதாவது எந்த நேரம் பார்த்தாலும் அந்த ஸ்டுடியோவில் உட்காந்து அந்த சின்ன ரூமில் உட்காந்து நாம் அழைக்கிறது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு எனக்கு தேவி பிரசாத் கிட்டே இருந்த பையன். அதாவது குருவை குருவுக்கு நிகராக வரக்கூடிய ஒரு திறமையை வந்து உள்வாங்கியிருக்காரு. அவரே அது பட்டயம் கட்டி கொடுத்துருக்காரு, இப்படி சொல்லியிருக்காரு. நம்ம எம்எஸ் பாஸ்கர் வந்து படத்தில் பங்களிச்சிருக்கிற பங்களிப்பு வரும் இடமெல்லாம் ஒரு தமிழனுடைய சொல்லாடல் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப திருப்தி. அவர் எந்த கதாபாத்திரங்களும் அந்த கதாபாத்திரத்தில் ஜெயிக்கக்கூடியவர். இதுலேயும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கார். மேலாக கலாபுரம் பற்றி சொல்லணும்னா, இந்த படம் சவுத் ஆர்கா டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் படம் பார்த்தாரு, அண்ணே இப்படியாப்பட்ட ஒரு வீட்டில் வச்சுன்னு என்னென்ன நீங்கள் பண்ணின்னு இருக்கு, என்ன இவ்வளோ பண்ணியிருக்கிறார், என்ன 25 கோடி உங்களை செலவாயிருக்குதுண்ணே அப்படின்னாரு. அது கோடிகள் சில தான், ஆனால் இன்று உங்கள் முன் சொல்லுகிறேன், சத்தியமாக கலாபிரபு 100 கோடி அளவில் படம் எடுக்கப் போகிறார். அந்த 100 கோடி 1000 கோடியாக இந்த திரையுலகுக்கு தெரியும். அவ்வளவு திறமை, அதாவது எனது மகன் என்று சொல்வதற்காக இல்லை, அவன் முன்னிலேயே அது வந்து ஆண்டவன் கொடுத்த அவங்க அம்மா கொடுத்த ஒரு ஒரு வரப்பிரசாதம். திரையுலகில் ஒரு தலை சிறந்த இயக்குநர்களில் காலங்காலமாக கல்வெட்டா நிற்பான். அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து எனது மூத்த மகன் பரந்தாமன் நிச்சயமாக ஒரு கமர்ஷியல் ப்ரொடியூசராக, எக்கனாமிக்கல் ப்ரொடியூசராக, மிச்சம் பிடிக்கக்கூடிய ப்ரொடியூசராக, திறமைகளை வெளிக்கொண்டு பிடிச்சிகளாக அவர் வருவார். அவருக்கு உற்ற துணையாக ஏ கே நடராஜ் அவர்கள் உடன் இருப்பார். ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், இயக்குநருக்கு இணையாக இயக்குநர்கள் இருக்கிறார்கள், துணை இயக்குநர்கள். நான் எந்த படத்தில் பண்ணாலும் அதில் சிறந்த யாருன்னா பிடிச்சி பண்ணுவேன். அப்படி தான் துப்பாக்கியில் வந்து ஆனந்த் சங்கரையும் சந்தோஷையும் கூப்பிட்டேன். அதே மாதிரி இந்த படத்தில் பார்க்கும்பொழுது எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஒரு ஒரு படம் பண்ண சொல்லி கூப்பிட்டு, நான் ஒரு படத்தில் பங்களிச்சா ரெண்டு பேரை தான் நான் செலக்ட் பண்ணுவேன். அப்படி தான் தெரியலையும் ஒரு தம்பியை பிடிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கலாபிரபு கிட்ட இருக்க அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டரும் இயக்குநராக கொடுத்துக்கூடிய வாய்ப்பு நான் தரேன். கணபதி உள்பட, மதன் உள்பட, இளன் உட்பட, பாண்டி உள்பட, இப்படி அவ்வளோ சிறப்பான ஒரு ஒத்துழைப்பு. இந்த படத்தினுடைய வருமானத்திலும் அவங்களுக்கு பங்கு இருக்குது. அப்படி அந்த குடும்பத்துக்கு ஒரு பிள்ளைங்களாக ஒருத்தரும் அந்த இந்த மாதிரி டெடிக்கேஷனான ஒரு டீமை நான் பார்த்ததே இல்லை. கண்டிப்பாக அதை கரெக்டாக சொன்னாங்க. ஆகவே இந்த படம் ஒரு வாரத்துக்கு முன்னே உங்களுக்கு நாங்கள் படம் போட்டு காமிக்க போகிறேன். நான் சார்கிட்ட கூட சொல்லியிருக்கிறேன். அதனால் நீங்கள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி உங்களுடைய எழுத்து தான் எதிர்காலத்தில் இந்த இந்த திரையுலகுக்கு ஒரு 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 நீர்ப்பாய்ச்சக்கூடிய ஒரு நிலவயலுக்கு ஒரு உரமாக உங்களுடைய எழுத்துக்களும் உங்களுடைய வரவேற்பும் உங்களுடைய ஆதரவும் இருக்குன்ற சொல்லி. இன்னும் யார் பேர், அதாவது தெலுங்கு மியூசிக் வந்து அவ்வளோ சுலபத்தில் ஒரு படத்தை வந்து எடுக்க மாட்டாங்க. எடுத்தாங்கன்னா அது மிகப்பெரிய வெற்றி ஆகும். அவங்க வந்து பாட்டெல்லாம் கேட்டுட்டு அங்கிட்ட வந்து என்ன சார் இந்த மாதிரி மிரட்டுது சார், இப்படி இருக்குது விஷுவல் இப்படி இருக்குது அப்படின்னு பாராட்டினாங்க. அதை போய் முனிக்கணர் சார் சொல்லி, சார் இந்த படம் ஒட்டுமொத்தமாக ரைட்ஸ் எங்களுக்காக கொடுங்கன்றார். இப்படி ஒரு சிறப்பான ஒரு இடத்தை எதிர்காலத்திலே ஒரு நம்பிக்கைக்குரிய விதத்தை விதைக்கப்படி இருக்கிறது.
அது திரும்பவும் வடநாட்டிலிருந்து வந்த தம்பிகளுக்கும் சரி, கௌதம் கார்த்திக்கும் சரி, படத்தில் பொங்கொண்ட அத்தனை கலைஞர்களுக்கும் என் ஆத்மார்த்த நன்றி. உண்மையிலேயே அதாவது அகம் குளிர முகம் மலர இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். எனது படம் என்பது மட்டுமல்ல திரையிலுக்கு ஒரு வரப்பிரசாதம். இந்த படம் பார்க்கும்பொழுது இது இது எந்த வீச்சில் போகும், எந்த வேகத்தில் போகும்னு சொல்ல முடியாது. ஒரு ஒரு ஃப்ரேம் கூட அப்படியே வந்து ஒரு சீட்டு நின்று தான் உட்காந்துருப்பாங்க. உண்மையிலேயே கலாபிரபுவுக்கு ஆத்மார்த்த ஆசைகளும் வணக்கங்களும் நன்றிகளும். நன்றி, வணக்கம். இன்னநோட் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னநோட் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். Wish you happy Diwali. Wish you all a very very happy Diwali. Wishing you a very happy and a safe Diwali.